அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு அம்மா அம்மா. இதை எழுதினது வந்து நம்ம அம்மா அனுராதா ரமணன் அவர்கள். ராகவன், அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா, மூணு அக்கா, எல்லோரும் கல்யாணம் ஆகி வெளியே போயாச்சு, ரெண்டு அண்ணா, அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு மன்னி, இவ்வளோ பேரும் ஒரே குடும்பமாக இருக்காங்க. இதில் அம்மாவுக்கும் மன்னிகளுக்கும் ஒத்தே போகலை. ஒத்து போகலைன்னா இந்த சண்டை பிரச்சனைகள் அது கிடையாது. பெரிய அண்ணா எப்படி அப்படின்னா, அம்மா தான் வீட்டில் எல்லாம் சமையல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பெரிய அண்ணா வந்து பைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து சொல்வாப்பில், அம்மா நான் மாம்பழத்தில் போய் அவளை விட்டுட்டு நானும் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லும்போது மன்னி வந்து ரெடியாக குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு ஃபீடிங் பாட்டிலோட ஒரு கூடையும் ரெடியாக வச்சுட்டு வண்டியில் ஏறி உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி. அப்போது அம்மா சொல்லுவாங்க, ஏண்டா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு போயேன் அப்படின்னு. ஏன் அங்கே சாப்பிட்டு ஆகாதா, நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்போ அம்மா கேட்பாங்க, அவள் எப்படா வருவா அப்படின்னு. அதை மன்னிக்கிட்ட கேட்க மாட்டாங்க, அண்ணா கிட்ட கேட்பாங்க. அதுக்குள்ளே அண்ணாவோட முகம் தக்காளி பழமாக செவந்து போயிடும். ஏன், என்ன விஷயம்? இல்லை, கார்த்திகை வர்றது, விளக்கு வைக்கணும். ஆமாம், அவள் வந்து அப்படியே புரட்டிட போகிறா, விளக்கெல்லாம் நீயே வெயி அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுவான். ரெண்டாவது மன்னி இருக்காளே, அவளை வீட்டில் கொண்டு போய் விடணுங்கிறதெல்லாம் கிடையாது, அவங்களே கிளம்பி போயிடுவாங்க. அவங்க வீடும் பக்கம்தான், அதனால் இந்த மாதத்தில் மூணு நாள் விஷயம்லாம் வரும்ல, உடனே அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அதை முடித்து கிளம்பி வரலாம் அப்படின்னா, அங்கே அவங்க பிறந்த வீட்டில் அம்மாவுக்கோ தங்கைக்கோ அதே வைபவம் வரும். திரும்ப அதுக்கு ஒரு பத்து நாள் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா, அவங்களோட ரெண்டு வயசு குழந்த ஒன்று கீழே விழுந்து காலில் ஸ்ராய் போட வரும், அல்லது சைக்கிளை தூக்கி மேலே சாய்ச்சிக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் எண்ணெயில் சூடு எண்ணெயில் கையை விட்டுரும், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி அதில் ஒரு பத்து நாள். ஆக மாதத்தில் ஒரு முக்கால்வாசி நாள் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. ஆக மொத்தம் அம்மாவுக்கு அடுப்பங்கரை தான், எப்போவுமே அடுப்பங்கரையில் கரடியும் கையுமாக தான் நிற்பாங்க. அப்போது அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணாவது உங்கள் வீட்டிலையாவது நான் வந்து உட்கார்ந்து சாப்பிடணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அப்படிலாம் ரொம்ப சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டு பிரச்சனைகளையும் இவங்கிட்ட தான் ரொம்ப சொல்லுவாங்க அவங்க. இவன் இப்படி, நம்ம மைத்திலி. மைத்திலியும் ராகவனும் ஒரே ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்க்குறாங்க. அப்போ மைத்திலி ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஜாதகங்கள், வரன் ஜாதகம் வர்றதை பற்றியும், வீட்டில் வந்து கொஞ்சம் தடபுடலாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், ஆனால் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிறது இஷ்டம் இல்லை, ஒரு குடும்ப தலைவியாக இருக்கணும் அதுதான் எனக்கு ஆசை அப்படிங்கிறதையும், அம்மா எனக்கு இல்லைங்கிறதால வயசான அப்பாவை அப்பப்போ போய் நான் பார்த்துக்கணும், அதுக்கு நான் போகிற வீட்டில் ஒத்துக்கணும், அவங்க அப்படிப்பட்ட பையன்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றியும் பேச்சுவாக்கில் ராகவன் கிட்ட மைதிலி ஒரு நாள் சொல்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே அப்படியே ராகவனை பார்த்தவொடனே இவளுக்கு அப்படி பளிச்சுன்னு ஒரு எண்ணம் டக்குன்னு கேட்டுறான். ஏன்னா இதுவரைக்கும் ராகவனுக்கு மைதிலியை கட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததே கிடையாது, ஆனால் மைதிலி தான் முதல்ல கேட்குறாள். பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு. அப்போ அவன் நினைக்கிறான், தெரியாத யாரையோ கல்யாணம் பண்ணி அம்மாவை நல்லா பார்த்துப்பாளா இல்லையா அப்படிங்கிற ஒரு கவலையில் எல்லாம் இருக்கிறதுக்கு, தெரிஞ்ச பொண்ணுனா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவனும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்றான். ஏன்னா அவன் அன்னைக்கு சாயந்தரம் சொன்ன விஷயம் வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அவள் விதை தான் போட்டிருக்கான், வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவனுக்கு மரமாயிடுது. மறுநாள் காலையில் அம்மா காஃபி கொடுக்கும்போது அம்மா கிட்ட மெல்ல சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு. அப்போ அம்மா என்ன சொல்கிறான்னா, சரிப்பா பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா சரி, ஆனால் நம்ம குலமாக இருக்கணும், ரெண்டாவது என்னைய உட்காத்தி வச்சு சோறு போடணும், நீ எங்கே போறியோ அங்கே எனக்குன்னு ஒரு சின்ன இடம் கொடுத்துருங்க, கூழோ கஞ்சியோ
ஏதோ ஒன்றை குடிச்சிட்டு ஒரு முக்கில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே அழுதுடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மனசில் ஒரு நெருக்கடியில் இருக்காங்க அவங்க. அப்போது இவன் ஒரு நாள் அண்ணா கிட்ட கூட இதை பற்றி கேட்குறான், என்னன்னா மண்ணி ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்களே, அம்மா ரொம்ப சமையல் கட்டில் நின்று ரொம்ப கஷ்டப்படுறாளே, கொஞ்சம் நீ சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு. அப்போ அவன் அண்ணா சொல்கிறான், டே நான் அவன் நீ எல்லாம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அம்மாவோட எல்லா ஏச்சு பேச்சுக்களையும் மண்ணி தான் தாங்கிட்டுருக்காங்க. நமக்கு தெரியுமா போன பிறகு என்ன நடக்குது, நமக்கு தெரியுமா, அம்மா சொன்னதை மட்டும் வச்சு நீ பார்க்காத. நமக்கு மன்னிகள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த அம்மா வேற, இப்போ உள்ள அம்மா வேற, நீ புரிஞ்சுக்கோ. உனக்கும் கல்யாணம் ஆகத்தானே போகுது, ஓம் பொண்டாட்டி வந்து அம்மாவை அனுசரிக்கிறாளான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு சவால் மாதிரி சொல்கிறான். திருப்பியும் சொல்கிறான், வேலை பார்க்கலான்னு அடுப்பங்கரைக்கு வந்தா ஆசாரம் மடின்னு என்னத்தையாவது சொல்ல வேண்டியது, வரலைன்னா இப்படி யாருமே வரமாட்டேங்கிறாளுங்க, நானே தனியாக அவ்வளோ வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு புலம்ப வேண்டியது. பார்ப்போமே, உனக்கும் கல்யாணம் ஆகும்ல, பார்ப்போமே அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது மைதிலிக்கிட்ட இவன் எல்லாம் எடுத்து சொல்கிறான், இந்த மாதிரி வீட்டில் இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், என்னை வந்து ஸ்பெஷலாக கவனிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, எங்கள் அம்மாவை நீ நல்லா பார்த்துட்டா போதும், அவள் குழந்த மனசு, சின்ன சின்ன விஷயத்திலே அவள் திருப்தி பட்டுக்கிடுவாள் அப்படின்னு சொன்னவனே இவள் எப்பொன் சிரிப்போடே கேட்டுக்கிறான். கேட்டுட்டு சொல்கிறா, ஏன்னா இவளுக்கு புரியுது அவனோட தவிப்பு, ஏன்னா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து இவன் தவிக்கிறான் அப்படி, ஏன்னா கடைக்குட்டி பையன் வேற அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிறாள். புரிஞ்சுக்கிட்டு சரி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அவங்கள வந்து ஒரு மாமியாரை நினச்சாதானே கஷ்டம், நான் அவங்கள ஒரு அம்மாவாக ஏற்றுக்கிறேன், நானும் வேறு யாரை அம்மான்னு கூப்பிட போகிறேன், ரெண்டாவது 10 பேருக்கு எங்கள் வீட்டில் நான் சமைப்பேன், நான் நல்லா சமைக்கவும் செய்வேன், இங்கே நம்ம 3 பேருக்குத்தானே சமையல் ஏன் பொறுப்பு, அவங்கள உட்கார வச்சு நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே இவனுக்கு ஏதோ பெரிய தலைமையில் உள்ள பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு. அம்மா சொல்கிறா, சீக்கிரமாக கல்யாணத்துக்கு முன்னாடியே தனி வீடு பார்த்துரு, ஏன்னா இங்கே வந்து அவள் இருந்து இந்த மன்னிகள் ரெண்டு பேரையும் பார்த்தானா அவளும் அதே மாதிரி பழகிடுவான், அதனால் இங்கே இருக்க வேண்டாம், நீ தனி வீடு பார்த்துரு அப்படின்னோடனே இவனும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சிமிழி மாதிரி அழகான வீடு பார்த்தாச்சு. கல்யாணத்துக்கு முந்தையே மைதிலையும் வந்து மாமியாரை பார்க்க வர போகலாம் இருக்கா, எப்பயாவது ஒரு தடவை வரலைன்னா கூட அந்த அம்மா அப்படி தேட ஆரம்பிச்சிடும், எங்கடா ஏன் வரல ஏன் வரல அப்படின்னு. அப்போ அவன் தான் சொல்லலாம், இல்லை கடைக்கெல்லாம் போக வேண்டிய வேலை இருக்குன்னு சொன்னான் அப்படின்னு. அப்படி இருந்தவங்க, ஏன்னா அவள் வந்தாலே வீடு கலகலப்பாக பேச்சும் சிரிப்புமாக இருக்கும், அப்படி இருந்த வீடு கல்யாணம் ஆகி மைத்திலி வந்ததுக்கப்புறம் அப்படியே தலைகீழே மாறிடுச்சு. என்ன காரணம், அதாவது அதுவரைக்கும் சாதாரணமாக இருந்த அம்மா, சிரித்து பேசின அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ துக்க வீட்டில் முகத்தை ஒரு தொங்க போட்டுட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்காங்க. இவனுக்கும் அது என்னன்னே புரியலை. அதே மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு 3வது நாளே சின்ன சலசலப்பு உருவாயிடுச்சு. இவன் ராகவன் வெளியில் போயிருக்கான், போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றவன் மைதிலி முகத்தை பார்த்தா முகம் வாடி போயிருக்கு அவளுக்கு. அப்போ இவன் உடனே கேட்குறான், என்ன மைதிலி என்ன அப்படின்னு. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். இல்லையே உன் முகம் வாடி இருக்கு என்னன்னு சொல்லு அப்படின்னோடனே, இல்லை இன்னைக்கு கல்யாணம் விசாரிக்கிறதுக்காக உங்கள் சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. சரி, அவங்க வர்றதில் உனக்கு என்ன இருக்குது? இல்லை உங்களுக்கு கல்யாணத்துக்கு முந்தி என்னோடய வயசை பற்றி அம்மா கிட்ட சொன்னீங்களா? சொன்னனே, உன் படிப்பு எல்லாமே நான் சொன்னனே. இல்லையே அம்மா இன்றைக்கி சொன்னாங்க இந்த கல்யாணத்துக்கு முந்தியே அவனுக்கு வந்து வயசு ஒரு 5-6 வயசு வித்தியாசத்தில் ஒரு வரன் வந்தது, 25 பவுன் போட்டெல்லாம் வரன் வந்தது, வேலைக்கு போகிற பொண்ணெல்லாம் வந்தது, 25,000 ரூபா சம்பளம் வாங்குகிற பொண்ணு அதெல்லாம் வந்தது. ஆனால் பாருங்கள் இவன் அதுக்கெல்லாம் எதுவும் ஒத்துழைக்கலை, வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ கேட்குறா, அப்படி தானா வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களா அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை மைத்திலி நான் முதல்ல அப்படி நினச்சதுனவோ உண்மை, ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சதுன்னவோ உண்மைதான்,
ஆனால் நீயே எனக்கு வந்து பெரிய பொக்கிஷம் மாதிரி, அதுக்கப்புறம் எனக்கு அந்த நினைப்பு எதுவுமே இல்லை, அதனால் எனக்கு அதை பற்றின பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே மனைவியை சமாதானமும் படுத்துகிறான். சரி, நான் அம்மாக்கிட்ட போய் கேட்குறேன் அப்படிங்கிறான். அப்போ இவ உடனே சொல்கிறா, எதுவும் கேட்காதீங்க, நான் சொல்லி கொடுத்து ஏதோ நீங்கள் பேசின மாதிரி ஆயிரும், தயவு செஞ்சு கேட்க வேண்டாம், விட்டுருங்க அப்படிங்கிறான். ஆனால் மைதிலியும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாலோ அதே மாதிரி தான் இருக்கா. அவள் சொன்ன சொல் மாறவே இல்லை. அம்மானு வாய் நிறைய கூப்பிடுறா, வீட்டில் அவ்வளோ வேலையும் அவள் தான் இழுத்து போட்டுட்டு செய்கிறாள். அந்த அம்மாவுக்கு எந்த வேலையும் கிடையாது, கோயிலு குளம் போயிட்டு வர்றதை தவிர எந்த வேலையும் கிடையாது. அப்போ சும்மா இருக்காங்கல்ல, அந்த பகல் நேரம் பூரான், காலையிலையும் சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மிச்ச நேரம் பூரான் எதையாவது ஒரு விஷயத்தை இல்லை யாரையாவது உருட்ட வேண்டியதுதான் வேலை. இவனுக்கு மனசு கேட்கல. மறுநாள் ஆன உடனே அம்மா தனியாக உட்காந்துருந்தோடனே அவன் வந்து கேட்குறான், அம்மா நேற்று யார் வந்திருந்தா அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, ரகுவும் அவன் பொண்டாட்டியும் வந்திருந்தா. என்ன அப்படின்னு. இல்லைம்மா, நீ அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? இவன் மைதிலி சொன்னதை பூரா அப்படியே ஒப்பிக்கிறான். அந்த அம்மா பிடிச்சிக்கிறது, ஆமாம் சொன்னேன், நான் இல்லாததையும் பொல்லாததுமா சொன்னேன், ஏன் மனசில் வச்சு எதையும் நான் வஞ்சகங்கள்லாம் வச்சுட்டே சொல்லலை, உண்மையை தான் சொன்னேன். உனக்கு வந்ததா இல்லையா வரேன், 25 சவரன் போட்டு வந்ததா இல்லையா, வேலைக்கு போகிற பொண்ணு வந்ததா இல்லையா, நல்ல ஒல்லியா சிகப்பா அழகான பொண்ணு வந்ததா இல்லையா, நீ தானே வேணான்னு சொன்னேன், அதை சொன்னேன் நான். அப்போ இவன் அப்படியே யோசிக்கிறான், ஏம்மா என்ன இருந்தாலும் அவன் முன்னாடி ஏம்மா அதை சொல்கிற, அவன் மனசு கஷ்டப்படும் இல்லையா. அப்போ அந்த அம்மா சொல்லுது, என்ன குத்தோன்னு பார்த்தா எல்லாமே குத்தமாக தாண்டா போகும், இதை கூட நான் பேசக்கூடாதா அப்படின்ட்டு. திரும்பவும் விடாமல் பேசுது, கல்யாணத்தோடையும் அப்படி தான், யார் இந்த கார் அலங்காரம் கச்சேரி வாணி வேடிக்கையெல்லாம் அவங்க சௌரியத்துக்காக, அவங்க ஒரு வசதி காட்டுறதுக்காக அவங்களாம் வச்சுக்கிட்டாங்க, நமக்கு என்னடா பண்ணாங்க? அன்றைக்கி கல்யாண முகூர்த்தத்தோட கூட நம்ம சொந்தக்காரங்க யாரும் சாப்பிடல தெரியுமா அவனுக்கு? அத்திமீர் சாப்பிட உட்காந்தா சமையக்காரர் சரியாக கவனிக்கலை, அதனால் அவர் சாப்பிடாமல் எந்திரிச்சிட்டாரு. அவர் சாப்பிடணுன்னே அக்கா சாப்பிடல, அக்கா சாப்பிடலன்னா ரெண்டு பேரும் சாப்பிடலன்னா நான் சாப்பிட முடியுமா? நானும் சாப்பிடல. நீ இதெல்லாம் எங்கே கவனிச்ச? உன் பொன்னாட்டியோட மனுஷாக்கிட்டேயே நீ பேசிகிட்டு இருந்த அப்படின்னு. இப்போ முதல்ல அப்போ தான் அவ்வளோ ஒரு நிஷ்டூரமான அம்மாவை பார்க்குறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு அம்மாவை அப்படி ஒரு முகத்தை பார்த்ததே இல்லை, அதுதான் அவன் முதல்ல பார்க்குறான். என்னடா நம்ம அம்மாவா இப்படி அப்படின்ட்டு அப்புறம்தான் அவன் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிறான். அம்மாவை வச்சு சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு அப்போ தான் அப்படி யோசிக்கிறான். இருந்தாலும் அம்மாவே சரி என்ன பண்ண, இவங்களை ஒரு பக்கம் சமாதானப்படுத்தினா அவளை ஒரு பக்கம் சமாதானப்படுத்துகிறான். இப்படி தான் போயிட்டுருக்கு. நல்ல சமைப்பா இவன், ஏதாவது நல்லா இருக்கு சாப்பாடு, இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அவ்வளோதான் பிடிச்சிக்கிறோம். அந்தம்மா என்ன நல்லா இருக்கு, நம்ம குடும்பத்திலேயே அவியல் வைக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னா அது நான் தான், இது என்ன அவியல் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவன் உடனே சொல்லுவான், ஆமாம்மா அவியல் வைக்கிறதுல என்ன நீ தான் ஸ்பெஷல், உனக்கு அடுத்ததாக வேணா இவளை நம்ம சொல்லலாம் அப்படின்னா. அப்படி சொல்ல முடியாது, காய் வேகவே இல்லையடா, எப்படி எங்கே வந்திருக்கு பாரு அப்படின்னு விடாமல் பேசும். இவன் இவ்வளவும் கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை வேணால் எப்பயாவது பதில் சொல்லுவா, காய் ரொம்ப நேரம் வேக போட்டால் அதில் உள்ள சத்தெல்லாம் போய்டும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதோடு அதையும் நிறுத்திக்கிடுவா. அதுக்கும் மேலே இவன் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டா அந்த அம்மா அழுது கரைஞ்சிரும், அதனால இவனும் அந்த பேச்சை அப்படியே விட்டுருவான். இவ்வளத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்த மைதிலி ஒரு நாள் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா ரொம்ப அழகாக கோலம் போடுவாம் மைதிலி. ஒரு நாள் வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது இந்த அம்மா சொல்லுது, உங்கள் மண்ணி சின்ன மண்ணி இருக்காளே அப்படியே கோலம் போடுவா பாரு, கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதான், அதுக்கப்புறம் இருந்து எல்லாமே 4 கோடில் சும்மா அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து ஏதோ ஒரு கோலம்னு போட்டு விட்ருவான். உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு சமையல் தான், எண்ணெய்த்தையும் உப்பு போடுவா, வத்தப்பொடியை போடுவா, எண்ணெய்த்தையும் வச்சுருவா. அந்த மாதிரி நிறைய மாற்றம் மைதிலிக்கிட்ட. அப்போ ஒரு நாள் ராகவன் வந்து கேட்குறான், என்ன மைதிலி நீயா கோலம் இப்படி போட்டிருக்க அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, ஆமாம் எனக்கு இங்கே கோலம் போட பிடிக்கலை. ஏன் மைதிலி என்னாச்சு உனக்கு அப்படின்னு. நானும் வர்றப்போ
மனம்மா சமைக்கணும், அழகாக இருக்கணும், உங்கள் வீட்டோட எல்லாம் கலந்துருக்கணும் அப்படிங்கிற நிறைய ஆசை பாசங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் உங்கள் அம்மா பேச்சில் ஒரு சவுக்கு எடுத்து அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்கல்ல, அதில் என் மனசில் உள்ள ஆசையே அழிஞ்சு போச்சு. அப்போ அவன் சொல்கிறான், அவள் குழந்தை மாதிரி ஏதோ பேசுகிறா, விட்டுறேன் அப்படின்றான். அப்போ இவ சொல்கிறா, உங்கள் அம்மா இதுக்கு முன்னாடி உங்கள் மன்னிகள்கிட்ட இருந்தாங்கள்ல, அங்கே ஏதாவது வாய் திறந்து பேசியிருக்காங்களா? இங்கே நான் அமைதியாக இருக்கிறதுனால தானே என்ன குத்துறாங்க அப்படின்ட்டு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க. எந்த மருமகளும் வீட்டுக்குள்ளே வர்றப்ப நம்ம குடும்பம், நம்ம மாமியார் அப்படிங்கிற நினப்போடு தான் உள்ளே வர்றாங்க. அந்த வீடு விளங்கணும் அப்படிங்கிற நினப்போடு தான் வர்றாங்க. ஆனால் அவங்கள ஒரு ஒரு வர்ற மருமகளை ஒரு மனுஷியாவோ ஒரு மருமகளாவோ கூட நடத்தாமல் எங்களை மாதிரி ஒரு ஆளை வந்து ஒரு வாய் எதிர்த்து பேசுகிறவளாகவும், புருஷங்கிட்ட கோல் மூட்டி கொடுக்குறவளாகவும், ஒரு வீட்டுக்கு இணக்கமாக இல்லாமல் உருவாக்குறதும் மாமியார்கள் தான். நாங்கள் வேணால் அவங்கள அம்மாவை ஏற்றுக்க தயாராக இருக்கோம். ஆனால் எந்த மாமியாரும் மருமகளை மகளாக ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன் மருமகளாக கூட ஒரு மரியாதை கொடுக்கறது கிடையாது. அவங்களோட மனசு எப்படின்னா, என்னமோ மருமக உள்ள வந்து அவங்க மகனை அவங்கக்கிட்ட இருந்து பிரிக்க போகிற எதிரியாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு அவ அப்படி பேசுகிறாள். அப்போது இந்த அம்மா என்ன சொல்லுது, அழுகுது. இவன் ஏதாவது ஒரு விஷயமா ஏன் இப்படி பேசிட்டு அதை செஞ்சுட்டு ஏமா இப்படி பண்ணுற, ஏமா இப்படி பண்ணுறன்னா போதும் அந்த அம்மா பிடிச்சிக்கிறது. பழைய விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும். நீ பிறந்தப்போ, நீ குழந்தையாக இருந்தப்போ நீ பிழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால் நான் கோயிலுக்கு வந்து விரதெல்லாம் இருந்தனே, மன்சூர் சாப்பிட்டேனே, எங்கள் மாமியார் என்ன என்னெல்லாம் குடும்பம் பண்ணாங்க தெரியுமா, உங்கள் அப்பாவுக்கு எவ்வளவு முன்கோபம் வரும் தெரியுமா, உங்கள் ஆறு பேரை வளர்த்து ஆளாக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இவங்க கல்யாணத்தோட உங்கள் மாமனார் வீட்டில் யாரையும் மதிக்கலை அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தது தெரியுமா, உங்கள் மன்னிகளும் என்னை என்கிட்ட ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்களே அதில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியுமா, அங்கே அதாவது ஒரு மதிப்பு மரியாதை இல்லைனாலும் அங்கே இருந்த நிம்மதி எனக்கு உங்ககிட்ட இருக்கும்போது எனக்கு கிடைக்கலையே, இருந்தாலும் நீ பிள்ளை பாவம், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னவெல்லாமோ விட்டு கொடுத்து போகிறனே, அது உனக்கு தெரியலையா, இப்போ நான் பொல்லாத மாமியாராகவே ஆயிட்டனா, நான் எவ்வளவோ தியாகம் பண்ணனே அந்த தியாகமெல்லாம் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சும்மா அப்படி தான் பேசும். மைதிலி பார்த்தா, சரி இது கதை நடக்காது அப்படின்ட்டு இப்போல்லாம் என்னத்தையோ பொங்கி வைப்பா. அவங்க அப்பா வீட்டு கிளம்பி போயிடுவா. அங்கே போயிட்டு தான் ராகவனுக்கு ஃபோன் பண்ணுவா, எங்க நான் வர்றதுக்கு நேரம் ஆகும், அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, பார்த்துட்டு தான் வருவேன். அப்போ அவன் கேட்பான், அம்மா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு. ஏன் இல்லை சொன்னியான்னு கேட்டேன். சொல்லலை, எனக்கு என்ன முதலே தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு அப்படின்னு. சரி எப்போ வருவேன், அதாவது சமைச்சு வச்சிட்டியா அப்படின்னா, இல்லை நான் காத்தால் சமைச்சது தான், அதையே வந்து திரும்ப இப்போவே சமைச்சு வச்சா இப்போவே சமைச்சு வச்சிட்டான்னு உங்கள் அம்மா குறை பேசுவாங்க, அதனால் நான் சமைக்கலை. சரி எப்போ வருவேன் அப்படின்னு கேட்டால் பதிலே இல்லை. இதுதான் இப்போ மைத்திலியோட ட்ரெண்ட். பழையபடி இந்த அம்மா அதை அடுப்பங்கரை கரண்டி, அடுப்பங்கரை இல்லைன்னு வேலை பார்த்தா கோயில் குளம்னு போக முடியுமா, முடியாது. முந்தி மாதிரி அவங்க எனர்ஜியாக இருக்காங்களா, இல்லை. என்னத்தையோ சமைச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ராகவன் பாடு ரொம்ப கஷ்டம். அவன் தான் மனைவியை ஒரு சிநேகிதியாகவும் அம்மாவை ஒரு குழந்தையாகவும் நினச்சி ரெண்டு பேருக்கும் பாலமாக இருந்து என்னத்தையோ குடும்பத்தை ஓட்டுறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனம் மதம் மொழி நாடு கடந்து மனிதநேயம் வளர்ப்போம். நன்றி.